ஹாய் ஹலோ காய்ஸ், ஜாவாஸ்கிரிப்ட் சீரிஸ் பார்ட் ஃபோரில் இருக்கிறோம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற இது வந்துட்டு நிறைய பேர் வந்து இந்த டாபிக் வந்து லைக் கன்ஃபியூசிங் ஒன். நானுமே வந்து லைக் என்னோட ப்ரீவியஸ் லைவ் ஸ்ட்ரீம்ஸ்லாம் வந்து இதை பண்ணும்போது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் அது ஒழுங்காக உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னாலும் தெரில, பட் இது ஜாவாஸ்கிரிப்டில் இது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ முக்கியமான மூணுது, வேர், லெட், கான்ஸ்ட், வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ். ஸோ எந்த இடத்துல வேர் யூஸ் பண்ணும், எந்த இடத்துல லெட் யூஸ் பண்ணும், எந்த இடத்துல கான்ஸ்ட் யூஸ் பண்ணும், ஆக்சுவலி இந்த மூணுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்றது தான் வந்து ஒரு பெரிய கொஸ்டினாகவே இருக்குது. இப்போ வந்து நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட் சி இன் ஆக்ஷன். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு வேர். ஸோ வேர் வந்துட்டு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா குளோபல் ஸ்கோப்னு சொல்லுவாங்க. நான் ஜென்ரலாக ஃபஸ்ட் அந்த டெக்னிக்கல் டேர்ம் சொல்லிடுறேன், அப்புறம் வந்துட்டு நான் அது என்னன்றதை சொல்கிறேன், அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ வேரை வந்து குளோபல் ஸ்கோப் அப்படின்வாங்க. ஒரு எக்ஸாம்பிள், குளோபல் ஸ்கோப் அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன், சொல்கிறதோட உங்களுக்கு செஞ்சு காமிச்சா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து வேறு லெட்ஸ் சே அன் எக்ஸாம்பிள், ஏ இஸ் ஈக்குவல் டு, நான் வந்து இப்போ டெக்கி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு லெட்ஸ் சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். லெட்ஸ் சே வேரியபிள் டைம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்ட்டு. ஸோ உள்ள இங்கே வந்து நான் ஒரு இஃப் கண்டிஷன் ஆட் பண்ணுறேன். லெட்ஸ் சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஏஃப் டைம்ஸ் இஸ் லெஸ் தேன் 4 ஆரஞ்சு அப்படின்னா நான் என்ன பண்ணேன், திருப்பி வேரியபிளை வந்து இனிஷியலைஸ் பண்ணேன். ஸோ மேலே வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டேன், ஆல்ரெடி இனிஷியலைஸ் பண்ணி டிஃபைனும் பண்ணிட்டேன். ஸோ அகெயின் இனிஷியலைஸ் பண்ணி நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து லைக் வேரியபிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜிஜோ அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் இதுக்கு வெளியே வந்துட்டு நான் லாக் ஸ்டேட்மெண்ட், ஸோ கன்சோல் டாட் லாக் போட்டு ஏஏ பிரிண்ட் பண்ண அப்படின்னா என்ன வேல்யூ வரும்னு நீங்கள் நினைக்கிங்க? ஸோ யோசிச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். எஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ வீடியோவில் பார்ப்போம். ஸோ என்ன வேல்யூ வரும் அப்படின்னா ஆக்சுவலி நம்ம ரன் பண்ணி பார்த்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேயா? ஸோ ரன் பண்ணுறதுக்கு நோடு அண்ட் இண்டெக்ஸ் டாட் ஜேஸ். ஸோ ஜிஜோ. ஸோ இங்கே என்ன ஆயிருக்கு ஆக்சுவலாக நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் நான் வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் அண்ட் டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ வாட் இஸ் மீன் பை இனிஷியலைஸ், வாட் இஸ் மீன் பை டிஃபைன், ஸோ அதுக்கும் நான் டிஃபரன்ஸ் சொல்லிடுறேன். இப்போ நான் வெறும் வேரியபிள் ஏ அப்படின்னு போட்டிருக்கிறது வந்து இனிஷியலைஸ், ஏ இஸ் ஈக்குவல் டு டெக்கின்னு போடுறது வந்துட்டு டிஃபைன். ஓகே? ஸோ டிஃபைன் ஆஃப் டிக்ளரிங்ஸ் வந்து இது. ஸோ நாங்கள் இனிஷியலைஸ் பண்ண வேரியபிள் ஏ, அடுத்த பிறகு அதை டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஏனா டெக்கின்ற நேம் அதுக்கு அப்படின்ட்டு. ஓகேயா? ஸோ இதுதான் வந்து இனிஷியலைஸ் அண்ட் டிஃபைன் இதுக்கு டிஃப்ரென்ஸு. ஸோ இதை குளோபல் ஸ்கோப் அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, நான் என்ன தான் குளோபலாக வந்து நான் அந்த வேரியபிள் ஏ வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் என்னால் திருப்பி வந்து உள்ள ஒரு இஃப் கண்டிஷன், ஸோ இஃப் கண்டிஷனில் போகிறேன். ஸோ இந்த இஃப் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா என்னால் வந்து அதை திருப்பி ரீடிக்ளேர் பண்ணி என்னால் வந்து நான் ரீடிக்ளேர் பண்ணும்போது என்ன வேல்யூ இருக்குதோ அதான் எனக்கு கிடைக்குது. ஸோ இது வேரோட ஒரு கேஸ். ஸோ இந்த கேஸ் வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, இது ஒரு ட்ராபேக்காக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. லெட்ஸ் சே அன் எக்ஸாம்பிள், உங்கள்கிட்ட வந்து லைக் நீங்கள் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ப்ராஜெக்ட்டு. அந்த ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு லைக் மல்டிபிள் ஃபைல்ஸ் இருக்குது, லைக் நிறைய ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் இருக்குது. லெட் பி சே ஃபார் ரியாக்ட்லேயே பண்ணுறோமே, ரியாக்டில் வந்து நமக்கு நிறைய ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் இருக்குது. அண்ட் ஏதோ லைக் ஏதோ ஒரு ஃபைல் ரொம்ப பெருசாக போகுது, நம்ம நிறைய வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம், நிறைய இது பண்ணுறோம். பட் என்ன அப்படின்னா இப்போ வேர் யூஸ் பண்ணும்போது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன அப்படின்னா வந்து ஒரே வேரியபிள் நேம் உங்களால் அந்த ஃபைலில் திருப்பி யூஸ் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, யூ கேன் சீ இட் ஹியர், லைக் நான் இப்போ ஏன்ற வேரியபிள் வந்து நான் ஆல்ரெடி வந்து டிக்ளேர் பண்ணல, ஏன்னா டெக்கி அப்படின்ட்டு. பட் நான் இஃப் கண்டிஷனுக்குள்ள திருப்பி நான் வேரியபிள் ஏன்ற இன்னொரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன்னா ஜிஜோ அப்படின்ட்டு. பட் என்ன ஆகுது, என்னோட குளோபல் ஸ்கோப்ல இருந்து சேஞ்ச் ஆயிருது. நான் இப்போ ஏன் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு கன்சோல் லாக்ல வந்து ஏ தான் பிரிண்ட் ஆகுது, லைக் ஏல வந்து ஜிஜோ தான் பிரிண்ட் ஆகுது, டெக்கின்ற அந்த இதுவே வந்து காணாமல் போயிருது. ஸோ இதை நிறைய டெவலப்பர்ஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன், வேர் யூஸ் பண்ண அப்படின்னா நான் வந்து என் ஃபைலில் நிறைய வேரியபிள்ஸை இன்க்ளூட் பண்ணிடுவாங்க ஆப்வியஸ்லி, பிகாஸ் அந்த இதுலேயே உங்களுக்கு தெரியுது லைக் வந்து என்னால் ஒரு வேரியபிள் வந்து ஒன் டைம் ஒரு பர்பஸ் தான் யூஸ் பண்ண முடியுது, திருப்பி அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேயா? ஸோ இந்த ட்ராபேக்லேருந்து வெளியே வரதுக்காக கொஞ்சம் அப்டேட்டடாக வந்த அடுத்த வேரியபிள் டைப் தான் வந்துட்டு லெட் அப்படின்றது. ஓகேயா? ஸோ லெட்டுக்கும் இதுக்கும் வந்து நம்ம நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, பட் முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம எதை ட்ராபேக்காக பார்க்குறோம், லைக் வந்து நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிடுறோம், பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு பிறகும் வந்துட்டு லைக் அந்த வேரியபிளை வந்து நான் திருப்பி நான் ரீடிக்ளேர் பண்ணேன் அப்படின்னா வந்து கடைசியாக ரீடிக்ளேர் பண்ணுறதுக்கு வேல்யூ தான் எனக்கு இருக்குது. கரெக்டாக ஒரு பிளாக்குக்குள்ளே லைக் ஒரு இஃப் கண்டிஷன், ஒரு இஃப் பிளாக்குக்குள்ளே தான் நான் அதை பண்ணியிருக்கேன். இருந்தாலும் எனக்கு குளோபலாகவே, குளோபல் மீன்ஸ் மொத்த ஃபைலுக்குமே அந்த வேரியபிளோட வேல்யூ அப்டேட் ஆயிருக்கு. இப்போ லெட்டை ட்ரை பண்ணேன் அப்படின்னா லைக் இப்போ வந்து இதில் வந்துட்டு நான் லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு டெக்கி அண்ட் லெட் டைம்ஸ் அண்ட் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு
let a is equal to 0. So in the open, so na ipodiki inge or lock statement add panren, so appo vandu like edha change aacha appo theriyum. So ipo vandu na let use panirken, at the same time if condition la or console log add panirken, so appo vandu if kullaye enna value irukku veliya enna value irukku nu therinjikalam. So ipo na node js print pandrom. So ipo ungalku or shock enna appadina vandu first if condition la a endradha gjo print a irukku, but veliya innume techie da irukku. So even obviously vandu indha line na comment pannite na run pannalum enakku veliya techie da irukku. So இதிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்னா a அதாவது letன்றது வந்து block scoped அப்படினுவாங்க ஓகேயா சோ ஜெனரலா நம்ம கீ டம்ஸ் சொல்லிறோம் நிறைய பேர் வந்து தெளிவா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம இந்த மாதிரி கீ டம்ஸ் வச்சு நம்மள குழப்ப ட்ரை பண்ணுவாங்க என்ன நிறைய பேர் அப்படி பண்ணிருக்காங்க நான் நிறைய பேர் கேட்ட டைம்ல சோ என்ன சொல்றாங்க அப்படினா வந்து லைக் ஜெனரலா சொல்லிறாங்க வேறனா global scope letனா இது block scope ஆர் ஃபங்க்ஷன் scope என்னமா சொல்லிறாங்க சோ இது block scope அப்படின்றது எதுக்கு சொல்றோம் அப்படினா வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த ifன்ற அந்த blockக்குள்ள நான் டிக்ளேர் பண்ண வேரியபிள் aன்றதும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது சோ அந்த ஒரு காரணத்துக்காக சோ வேர்க்கு அடுத்து வந்து அப்டேட்டடா வந்தது தான் அந்த லெட் சோ அந்த லெட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு லைக் ஒரு block scope கிடைக்கும் அப்ப வந்து இன்னுமே உங்களால கொஞ்சம் ஹையர் 퍼ஃபார்மன்ஸ்ல லைக் இன்னும் ஹையர் சென்ஸ்ல உங்களால வர்க் பண்ண முடியும் உங்க கோட் இன்னுமே பெட்டரா இருக்கும் சோ அதனால தான் நீங்க என்னோட react நிறைய லைவ் ஸ்ட்ரீம்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் எந்த இடத்துல வேர் யூஸ் பண்ணிருக்க மாட்டேன் ஈவன் லெட் கூட சில இடத்துல யூஸ் பண்ணிருப்பேன் பட் most of the places நான் const யூஸ் பண்ணிருப்பேன் நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பார்க்கல அப்படினா வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்குது என்னோட ரியாக்ட் வீடியோஸ்க்கு நீங்கள் அந்த ரியாக்ட் வீடியோஸும் பார்க்கலாம் ஸோ இப்போ கமிங் பேக் டு திஸ் ஸோ வேர் பார்த்தாச்சு லெட் பார்த்தாச்சு ஸோ இப்போ கான்ஸ்ட் அப்படின்றது என்னன்றதையும் பார்த்துருவோம் ஸோ கான்ஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து லைக் வேர் லெட் கான்ஸ்ட் இந்த மூணுத்துக்கும் என்ன அப்படின்னா வந்து லைக் வேரோட எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸையும் லெட் வச்சுக்கிட்டு லைக் வந்து இதை வந்து சில்ட்ரன் டிக்ளரேஷன்ஸ் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னா வேர்ல இருந்த எல்லாத்தையும் லெட் இன்ஹெரிட் பண்ணிக்கிட்டு அண்ட் லெட் என்ன அப்படின்னா கொஞ்சம் அப்டேட்டடாக எனக்கு வந்து பிளாக் ஸ்கோப் தான் ஒன்னே மாதிரி நான் கிடையாது நான் வந்து இன்னுமே யூசருக்கு நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி லெட் வந்துச்சு கான்ஸ்டன்னா அதே மாதிரி லெட்ல இருக்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்போ லெட்ல இருக்க எல்லாத்தையும் இருந்தால் அப்போ ஆப்வியஸ்லி இந்த பிளாக் ஸ்கோப்பையும் அது எடுத்துக்கிட்டு பட் அதுக்கு இன்னும் அட்வான்ஸ்டாக என்ன கொண்டு வந்துச்சு அப்படின்னா பிகாஸ் லெட்லேருந்து கொஞ்சம் அது ஏதாவது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொடுக்கணும்ல அதுக்காக அது என்ன பண்ணுச்சுன்னா ஒரு வேரியபிளாக கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு நீங்கள் அதை டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் அதே வேரியபிளை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ லெட்ஸ் சே அன் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் போதுக்குன்னா நான் இதில் அந்த எக்ஸாம்பிள் காமிச்சிடுறேன் ஸோ அப்போ தான் உங்களுக்கு அது போக முடியும் இப்போ நான் இந்த இடத்துல வந்து a இஸ் ஈக்குவல் டு நான் டெக்கி அப்படின்னு மாத்துறேன்னா லைக் டெக் அப்படின்னு மாத்துறேன் ஓகே ஸோ இப்போ என்ன இருக்குன்னா நான் குளோபல் ஸ்கோப்பில் இல்லாட்டி ஏசியல் டெக்கி வச்சுருக்கேன் அது மாதிரி குளோபல்லே தான் நான் என்னோட இதை அப்டேட் பண்ணுறேன் உள்ளே இருக்கிறது வந்து தனி ஓகே ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணா ஆப்வியஸ்ல டெக்னு சேஞ்ச் ஆகும் அதுக்கு அப்படின்னா அந்த ஸ்கோப்ல நான் என்னோட வேரியபிளை அப்டேட் பண்றேன் அதை அப்டேட் பண்ண முடியும் என்னோட பிளாக் ஸ்கோப்புக்குள்ள இருக்க லெட் ஏன்றது அது தனி அது இந்த பிளாக்குள்ள மட்டும்தான் அவைலபிள் இருக்கக்கூடியது அதை நான் வெளியே வந்து ஆக்சஸ் கூட பண்ண முடியாது ஸோ இது லெட்ல வந்தது இப்போ இது எது நான் கான்ஸ்டுக்கு வந்து அப்படின்னா லெட் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லைன் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் கான்ஸ்ட் அப்படின்னு இது பண்ணிக்கிறேன் ஸோ எங்கேயுமே என்னால் கான்ஸ்டன்ட் வைக்க முடியும் லைக் கான்ஸ்டே அப்படின்ட்டு நான் இந்த இதில் அதை ரன் கமெண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ நான் ரன் பண்ண அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்த மாதிரி லெட்டில் வந்த மாதிரி ஜிஜோ டெக்கின்னு ஸோ இப்போ என்னென்ன டவுட் வரும் லைக் நீ இன்னும் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குன்னா என்னது ஒரே மாதிரி தானே வருது அப்படின்ட்டு ஸோ நான் ஒரே சொன்ன மாதிரி தான் வேரில் இருக்க எல்லாமே லெட்டில் இருந்துச்சு பட் லெட்டு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்து பிளாக் ஸ்கோப் இருந்துச்சு அதே மாதிரி தான் நான் சொன்னேன் கான்ஸ்ட்டும் லெட்டில் இருக்க எல்லாமே வச்சுருக்கோம் லைக் பிளாக் ஸ்கோப் வச்சுக்கிட்டு பட் கான்ஸ்ட்ல ஒன்று அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்னு அது என்ன அப்படின்னா கான்ஸ்ட் அந்த நேம்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லைக் அது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ ஒன்ஸ் ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அதை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது ட்ரை பண்ணாதீங்க ட்ரை பண்ண எரர் இருக்கு ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் இப்போ நான் கான்ஸ்ட் ஏஐ சைக்கிள் டு டெக்கின் டிக்ளேர் பண்ணிட்டேன் ஸோ இப்போ இந்த இடத்துல நான் அந்த ஏஐ வந்து நான் ஓவர் ரைட் பண்ண ட்ரை பண்ணுறேன் லைக் கான்ஸ்டாக டிக்ளேர் பண்ணால் நான் ஓவர் ரைட் பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு எரர் தரும் எதுக்கு அப்படின்னா
ஒரு கான்ஸ்டண்டாக டிக்ளேர் பண்ண ஒரு வேரியபிளை என்னால் திருப்பி அப்டேட் பண்ண முடியாது. ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இதே கேஸ் நான் இப்போ வந்துட்டு ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணாமல் நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டு டிக்ளேர் பண்ண தனித்தனியாக பண்ணணும்னு நினச்சாலும் எனக்கு இதே ப்ராப்ளமை நீங்கள் இஷ்யூவை ஃபேஸ் பண்ணலாம். லைக் இப்போ நான் இதை எடுத்துடுறேன். ஸோ இப்போ நான் வந்து ட்ரை பண்ணாலும் எனக்கு அதே இதாக வரும். காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு என்னால் கான்ஸ்டன்ட்றதே வந்து என்ன அப்படின்னா நான் இனிஷியலாக நான் இனிஷியலைஸ் பண்ணும்போதே நான் அதுக்கான வேல்யூவையும் நான் சொல்லிடணும். என்னால் வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள டிக்ளேர் பண்ண முடியாது. ஸோ அதான் கான்ஸ்ட், ஒரு ரெஸ்ட்ரிக்டட் வேல்யூ. அதனால தான் நான் என்னோட ரியாக்டில் மோஸ்ட் ஆஃப் த பிளேஸில் கான்ஸ்ட் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. பிகாஸ் வந்து நான் நிறைய பேக்கேஜஸ் தான் இம்போர்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இடத்துல எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ சேஞ்சபிளாக இருக்காது. ஸோ அதனால தான் இது யூஸ் பண்ணுவேன். பட் இதுலேயும் கான்ஸ்டலி இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கான்ஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த கான்ஸ்டலுக்கு அட்வான்டேஜ் என்னன்றதை பார்ப்போம். லெட்ஸ் சே ஃபார் அன் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் நமக்கு தேவையில்லை. இப்போ வந்து நான் கான்ஸ்ட் ஏல வந்து என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன். லெட் மீ சே நேம் வந்து நான் ஜிஜோ அண்ட் வந்து இன்னொரு நேம் வந்துட்டு நான் டெக்கிங் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் அந்த இடத்துல வந்துட்டு லாகே இது பண்ணேன் அப்படின்னா ஆப்வியஸ்லி எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் வழி வரும் கரெக்டாக. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வழி வந்துருக்கு. ஸோ அதுவுமே என்ன இருக்குன்னா நேம் டெக்கின்னு தான் இருக்குது. எதுக்கு அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நான் வந்து ஒரு கீ நேம், லைக் வந்து ஒரு கீ நேம் வந்து இன்னொருட்டி என்னால் ஒரே ஆப்ஜெக்டில் வைக்க முடியாது. இது எத்தனை பேர் தெரியும் தெரில, தெரிஞ்சுக்கோங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்டில் வந்துட்டு ஒரே கீ நேமும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே திருப்பி திருப்பி யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ண அப்படின்னா லாஸ்ட்டாக அந்த கீ நேம்க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதுதான் அந்த ஆப்ஜெக்ட்டில் பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும், லைக் நம்ம டெக்கி கொடுத்தனால. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு நான் கம்ப்ளீட்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ண அப்படின்னா ஆப்வியஸ்லி நேம் அண்ட் கம்பெனி போத் ஆர் திங்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ இப்போ நான் இதை வந்து இன்னொரு இதை சூஸ் பண்ணுறேன். லைக் இந்த இதுக்கு வந்து நான் இன்னொரு ஆப்ஜெக்டை வந்து டிக்ளேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சே ஆண்டன் அப்படின்ற நேம் மட்டும் நான் சேஞ்ச், ஆண்டன்ற நேம் நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு ஆப்ஜெக்டில் நேம் ஆண்டன் வச்சு கம்பெனி டெக்கின்னு வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ எரர் அடிக்கும். பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிளுக்கு என்னால் வந்துட்டு வேல்யூ அப்டேட் பண்ண முடியாது. அப்போது இதை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா இந்த விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ என்னால் என்னென்னா ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு டிக்ளேர் பண்ண வேல்யூவை என்னால் திருப்பி அப்டேட் பண்ண முடியாது. பட் அதில் அதுக்கு உள்ளே இருக்கிற வேல்யூஸை என்னால் அப்டேட் பண்ண முடியும். இந்த சென்ஸ் என்னால் கம்ப்ளீட்டாக அந்த ஏல இருக்க வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பட் அந்த ஏல இருக்கிற ஆப்ஜெக்டோட வேல்யூஸை என்னால் அப்டேட் பண்ண முடியும். லெட்ஸே இப்போ அந்த ஏல இருக்கிறத வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ டாட் நேம் அப்படின்னு கொடுத்துறோம். ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சாலும் தெரிஞ்சாலும் தெரியாதவங்க கற்றுக்கோங்க. ஸோ ஏ டாட் நேம் அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு வந்து அந்த ஜிஜோன்றது மட்டும் வரும். அட் த சேம் டைம் வந்து ஏ டாட் கம்பெனி அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு வந்து அந்த கம்பெனி நேம் மட்டும் வரும். இது வந்து நேச்சுரலாக ஜாவாஸ்கிரிப்டோட ஃபங்க்ஷன். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல லைக் ஏ டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு ஆண்டன் அப்டேட் பண்ணிவிட்டு நான் இப்போ இங்கே ஏ பிரிண்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த சின்டாக்ஸ் இஸ் பாசிபிள். ஸோ இப்போ நான் ரன் பண்ண அப்படின்னா நேம் ஆண்டன் கம்பெனி டெக்கிங் சேஞ்ச் ஆகிருக்கும். இதனடா போங்கா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களால் கான்ஸ்டில் வந்து ஒரு வேல்யூ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக டிக்ளேர் பண்ணி ஆகணும். பண்ணலை அப்படின்னா உங்களால் திருப்பிலாம் பண்ண முடியாது. இனிஷியலைஸ் பண்ணிட்டு லெட்டு வேறில் பண்ணுற மாதிரி உங்களால் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா இனிஷியலாகவே நீங்கள் இது பண்ணலாம். எதுக்கு அப்படின்னா அது கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஒன்ஸ் அதுக்கு என்ன வேல்யூ கொடுக்கீங்களோ அந்த வேல்யூ உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. பட் அந்த வேல்யூக்கு உள்ளே இருக்கிறத உங்களால் அப்டேட்டோ இல்லை டெலிட்டோ அதெல்லாம் உங்களால் பண்ண முடியும். ஸோ இப்போ அதுதான் நான் பண்ணது. நான் அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணல, லைக் அந்த கான்ஸ்டேயில் இருக்க அதே ஆப்ஜெக்ட் அப்படியே தான் இருக்குது. பட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய கீஸ்ல இருக்க வேல்யூஸை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், லைக் நேமோட வேல்யூ அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் என்னால் பண்ண முடியும். ஸோ அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ இதான் வந்துட்டு வேர் லெட் கான்ஸ்ட், இந்த மூணுத்துக்கான டிஃப்ரென்ஸ். நிறைய பேருக்கு இதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ புரியணும்னா இன்னொரு வாட்டி வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ இதான் வந்துட்டு இந்த வீடியோ நான் பேசணும்னு நினச்சதை உங்களுக்கு சொல்லிட்டேங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு இன்னுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட நான் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தட் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஜிஜோ காய்ஸ். நெக்ஸ்ட் லைவ் ஸ்ட்ரீம் வந்து நெக்ஸ்ட் வீக் இருக்குது. ஸோ அதுக்கும் மறக்காமல் எல்லாம் ஸ்டே டியூன்டாக இருந்தேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் இன்னொரு நல்ல டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன்.